காலையில் இன்னைக்கு மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய உருவ சிலைக்கு மாலை அணிவிக்க போனதுனால காலதாமதம் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு கடந்த எனக்கு ஒரு பழக்கமாக ஒரு 15 வருஷமாக அதை நான் கடைபிடிச்சு வந்துட்ருக்கேன். எங்கே எந்த ஊரில் இருந்தாலும் இந்த நாளில் வந்து அந்த தலைவனை பார்க்கறதுல எனக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்குது. எனவே இந்த என்ன பாட்டு போட்டாங்க என்ன நான் பொதுவாகவே நான் வந்து எல்லா பாடல் பதிவுக்கும் நான் போயிடுவேன். சரி, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பையாவது என்னுடைய பாட்டை கேட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் பார்க்க முடியல, மறுபடியும் நான் பார்த்துடுவேன். எனிவே உண்மையில் நான் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிருதியாவுக்கு தான். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு படத்தில் அனைத்து பாடல்களும் கிடைக்கிறது மிகப்பெரிய குதிரை கொம்பு மாதிரி ஒரு விஷயம் அது. முன்பெல்லாம் படங்களை வந்து பிரித்து கொண்ட பாடலாசிரியர்களுக்கு மத்தியில் இன்றைக்கி பாடல்களை பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா முன்பு படங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு, கவிஞர்கள் குறைவாக இருந்தாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா நிறைய படங்களை பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி கவிஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, படங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அப்போ நாங்கள் பாடல்களை பிரிச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு படத்துக்கு முழு பாடலும் எழுதுகிற அந்த தகுதிங்கிறது ஒருத்தர் கிடைக்கிறது பெரிய அபூர்வம். அப்படி கிடைத்தும் இவர் எனது கிருதியாக நினச்சிருந்தா தாராளமாக மீசரட்டை வந்து அவர் சமாதானப்படுத்திருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நானும் சென்டிமெண்ட்டாக ஜெயிச்சிருக்கேன். ஏன்னா மிகச்சிறந்த பாடலாசிரியன், கவிஞன், இன்னும் சொல்லப்போனால் கவிஞர்களே டாக்டரேட் பண்ண ஒரு நல்ல ஒரு தகுதியான மனிதர் கிருதையா. உண்மையிலே வந்து பாலச்சந்தருடைய பட்டறையில் வாழ்ந்தவர், வந்து வளர்ந்தவர். அவருடைய எல்லா டிஸ்கஷன், எல்லா சீரியல், எல்லா விஷய கதை விசம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்கள்லையும் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு ஒன்று இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு ரணம். என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா கேரக்டரையும் உள்ளே வாங்கி திரைக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பேச வைக்க. இன்றைக்கி வந்து மேக்சிமம் சேனல்ஸ்களில் நடக்கிற டாக் ஷோ அல்லது இது மாதிரி வந்து இந்த பொது நிகழ்ச்சிகள்லாம் ஸ்கிரிப்ட் ஒன்று தேவைப்படும். அந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு கிருதி. அதையும் நான் நிறைய பணி செஞ்சிட்ருக்காரு. அதை மீறி எல்லாத்து மேலேயும் பாசம் வச்சதுனால வேண்டி ஓவராக எல்லாத்தையும் எக்ஸைட் பண்ணி புகழ்வார். அது வந்து ஒரு சொல்வார், என்ன அவர் அதிகம் பேசுகிறாங்கன்னு இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவர் பேசுறது ரொம்ப குறைவு. ஏன்னா நிறைய பேச வேண்டிய ஒரு ஆள், நிறைய பேசுறதுக்கான களம் இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சமாதானப்படுத்தி இசையமைப்பாளரை முழு பாடலும் எழுதியிருக்கலாம். அதை மீறி ஏதோ சென்டிமெண்ட்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் சென்டிமெண்ட் கிடையாது. ஸ்னேகன் அப்படின்னு வந்து அவங்க கேட்டதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் நிறைய பாடலாசி இருக்கும்போது என்னை கூப்பிட்டதுக்கு. ஆனால் கொஞ்சம் நேரம் அப்படின்னு ஒரு பல்லவின்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த பல்லவி நான் எழுதி கொடுத்தோன்னே ரெக்கார்டிங் கூட நான் போக முடியல. அதையும் வந்து என்னுடைய பங்காளி கதையாக தான் இருந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் வந்து யார் அந்த படத்தை வந்து எழுத போகிற வரைக்கும் அப்படி ஒரு படம், இந்த படத்தோட பேர் கூட நான் மறந்துடுச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கண்ணன் ஒன்று காதலி ரெண்டுன்னு போட்டிருந்தோன்னே இதில் என் பேர் போட்டிருந்தோன்னே, யோ இப்படி ஒரு படத்தை நான் எழுதுனா இல்லையனே தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் டவுட்டில் கூப்பிட்டு நான் கிருதியாக கேட்டேன். பங்காளி உங்கள் பேர் வந்திருக்கு, என் பேர் வந்திருக்கேன்னா, இல்லை முன்னாடி ஒரு பாட்டு வாங்கிட்டு போனோம்ல அந்த படம் அப்படின்னாங்க. அந்தளவுக்கு வந்து நான் பிஸின்னு சொல்லலை, கவனமே செலுத்தாமல் பொதுவாக ஒரு படைப்பின் மீது கவனம் செலுத்தும். நான் சரி நண்பர்களுக்காக பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கு வந்து அது வளர்ந்து இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு முழு உருவம் பெற்று உயிரோடு வந்து விளையாடுறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படைப்பில் என்னை இணைச்சிக்கிட்டதுக்கு இசையமைப்பாளருக்கும் கிருதியாவுக்கும் இயக்குனருக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ரெண்டாவது, இந்த மேடையில் இருக்கிறவர்கள் எல்லாருமே பல விஐபிக்களை உருவாக்குனவர்கள். இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து பெருந்துளசி அண்ணன் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேசுவார்னு நினச்சேன். நிறைய செலிப்ரிட்டியை கூப்பிட்டு ஒரு மேடையில் உட்கார வச்சு பேசுகிறத விட, பெரிய நடிகர்கள் நடிகைகள் கூப்பிட்டு பேசுகிறத விட, பல நடிகைகளை பார்த்த, பல நடிகர்களை பார்த்த, பல விஐபிகளை உருவாக்குன இந்த மாதிரி பிஆருக்களும் அல்லது போல் இது போல் இது பேர் சொல்ல கூட எனக்கு என்ன எம்ஜிஆர்னு சொன்னாவே எனக்கு அவர் நினப்பு தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே மரியாதைக்குள்ள ஒரு இயக்குனர். எப்போ பார்த்தாலும் அந்த மனசு நிறைய வாய் நிறைய தம்பின்னு சொல்லும் பொழுதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவர்கள்லாம் உண்மையிலே ஹீரோக்களாக இந்த படத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து வாழ்த்து, யார் யாரும் வந்து சும்மா பத்திரிகை செய்திகளுக்காக அல்லது ஊடகங்களினுடைய பரபரப்புக்காக சில நடிகைகளையோ நடிகைகளையோ கூப்பிட்டு பேச வச்சிருக்கலாம் நினச்சிருந்தோம். ஆனால் அதை இல்லாமல் இவங்களையெல்லாம் மேடையேற்றினதுக்காக இந்த இயக்குனருக்கும் இந்த குழுவுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு படைப்பாளே இந்த படத்தில் இருக்கேன் அப்படின்னு தாண்டி மீறி வந்து இந்த படம் கண்டிப்பாக சின்ன பட்ஜெட்டில் எடுத்திருந்தாலும் ரொம்ப காமெடியாக எடுத்திருந்தாலும் ஒரு தரமாக எடுத்திருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. காரணம் எல்லாருமே யதார்த்தமான மனிதர்களாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்கிறது ஒரு காரணமே பொதுவாக என்ன முரளி என்ன சொன்னது மாதிரி நடிகைகள் வரும்பொழுதே நடிகை மாதிரி இல்லாமல் நல்ல தோழிகளாக வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்கு முன்னே எல்லாருமே பாராட்டணும். ஏன்னா மேடைகளில் வரும்பொழுதுன்னா ஆடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, அது சமீப காலமாக ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறது. அதனால தான் நான் வந்து சமீபத்தில் கூட சொல்லுவேன், இந்த பொன்னாடைகள்லாம் தவிர்த்துருங்க,
கடந்த ஒரு 7 வருஷமா நான் பொன்னாடைகள் வாங்கறதில்ல. அதுக்கு வெளியில வாங்காததுக்கு ஒரு காரணம், ஏன்னா பொன்னாடைகளின் புனிதத்தை அரசியல்வாதிகள் கெடுத்து வைத்திருக்கிறார்கள். ரெண்டாவது, நீங்க கொடுக்கிற பொன்னாடையில ஒரு முகம் கூட துடைக்க முடியாது, ஒரு கைக்கு கழுவிட்டு அதை கூட துடைக்க முடியாது. ஒண்ணுக்குமே யூஸ் இல்லாத பொன்னாடி எதுக்கு போடுறீங்க? பூங்கொத்து கொடுங்க, மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும். இல்ல ஆடைதான் கொடுக்கணும்னா ஒரு வேஷ்டி சேலை வாங்கி கொடுங்க, பொண்ணுங்கன்னா ஒரு சேலை வாங்கி கொடுங்க கல்ச்சர் மாறாம. ஆண்கள்னா ஒரு வேட்டியை வாங்கி கொடுங்க, ஒரு 2 நாளைக்கு கட்டிக்குவாங்க, வீட்டில் இருக்கும்போதாவது கட்டிக்குவாங்க, வெளியில தான் கட்டிட்டு வரும்லனாலும். ஏன்னா ஒன்று, பயன்படுகிற பொருளை மேடையில் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க, அல்லது சந்தோஷப்படுகிற பொருளை கொடுங்க. இந்த பொன்னாடைகளால எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறதுனால வேண்டி கடந்த 7 வருஷங்களாக பொன்னாடியை மறுக்கிறேன். அதனால தான் நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, எந்த மேடைக்கு போனாலும் பொன்னாடி போட வரவங்களுக்கு அவங்களுக்கே நான் போட்டு அனுப்பிச்சிருவேன். அது மாதிரி வந்து சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறணும். ஊடகங்கள், நீங்கள் கண்டிப்பாக வந்து சின்ன எத்தனையோ 7 கலைஞர்களை வளர்த்து விட்ருக்கீங்க. இதில் எனக்கு பெரிய சந்தோஷம், இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு என்னுடைய நல்ல தோழி வர்ஷா, மீனாட்சி கூட வர்ஷாவோட நல்ல நிஷா சாரி அவர் வந்து பயங்கர ஃபேன்னு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணாங்க. அவனுடைய பயங்கர ஃபேன், ஒருத்தர் பத்திரிக்கையாளர் இருக்கார் பார்த்துங்க. அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தோழிகளும் தோழர்களும் நண்பர்களும் சேர்ந்து ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்ல நண்பர்களாக இருந்து இவங்களை வளர்த்து விடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.